ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரி சேலஞ்ச் தான். இதில் 13 பூரி இருக்குது. இந்த 13 பூரி யார் ஃபஸ்ட் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னர். லூசருக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா முட்டை, அந்த முட்டையை வந்து மண்டேல உடைக்க போகிறோம். அதுதான் அந்த சேலஞ்ச். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, என்னடா வாய்ஸ் சிங்க் ஆகலையான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அந்த வீடியோவில் ஒரு ஃபன் நடந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோலாம் கேப்சர் பண்ணியாச்சுங்க, கடைசியில் பார்த்தா மண்டை மேல் இருக்க கொண்டே மறந்த மாதிரி மைக் ஆன் பண்ண மறந்துட்டோங்க. அதனால தான் வாய்ஸ் சிங்க் ஆகாது. ஸோ வீடியோ பார்த்தோம், நல்லா வந்துருந்துச்சு. ஸோ ஏன் நம்ம இதை போஸ்ட் பண்ணாமல் இருக்கணுமே அப்படின்றக்காக தான் சரி வாய்ஸில் வாய்ஸ் பேக்கில் கொடுத்துட்டு போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்றக்காக பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காது, மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாரி. சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 13 பூரி இருக்குது. இந்த 13 பூரியை யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்கன்றது தான் சேலஞ்சு. அந்த 13வது பூரி இருக்கு இல்லைங்களா, அந்த 13வது பூரியை யார் எடுத்து சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னரு. ஓகேங்களா? இந்த வீடியோவில் இன்னொரு ஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டைமரும் ஆன் பண்ண மறந்துட்டோம். இது ஆக்சுவலி இது எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் நாங்கள் பண்ணிட்டோம், சாரி. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காத மாதிரி கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சில மிஸ்டேக்ஸ்லாம் நடந்துருச்சு, எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி எந்த தவறுகளும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டான வீடியோ போஸ்ட் பண்ணுறக்கு நாங்கள் கண்டிப்பாக அதுக்கான எஃபர்ட்டை நாங்கள் கொடுப்போம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதில் 13 பூரி இருந்துச்சு இல்லைங்களா, நான் 6 பூரி சாப்பிட்டேன், கலை 6 பூரி சாப்பிட்டா. அந்த லாஸ்ட் பூரி இருக்கு இல்லைங்களா, அந்த லாஸ்ட் பூரியை வந்து கலை தான் ஃபஸ்ட்டை எடுத்தா. ஸோ அவள் தான் வந்து வின்னரு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா கலை 1 பூரி 2 பூரி தான் யூஸ்வல் டேஸில் சாப்பிடுவாள். ஏன்னா இன்றைக்கி சேலஞ்சுன்னு சொன்னதுனால 6 பூரி பக்கம் சாப்பிட்டா. ஸோ அதனால் கலையை வின்னரு. இனிமேல் சேலஞ்ச் சக்ஸஸாக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோஸில் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவும் வராமல் நாங்கள் ரெண்டு பேருமே பார்த்துக்குறோம். நான் டைமரே பாதியில் தான் ஆன் பண்ணேன், அப்போயே 4 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சுங்க. அப்போ மொத்தம் ஒரு 10 நிமிஷமாக சாப்பிட்ருப்போம்னு நினைக்கிறேன். சரி வாங்க, பனிஷ்மெண்ட்டை எடுக்கலாம். என்னடி பண்ணி வச்சிருக்கிற, நல்லா ஃப்ராட் பண்ணி விளாண்டேன். தாங்கல, ஃபைனலாக எங்கள் ஃபுட் சேலஞ்ச் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இதில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து அந்த நம்பிக்கை தான் இருந்துச்சு, நான் எங்கே வின் பண்ண போகிறேன் அப்படின்னு பயந்துகிட்டே தான் இருந்தேன். ஸோ நாங்கள் வச்ச சேலஞ்ச் எல்லாமே மாற்றுறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு யார் தோக்குறாங்களோ பச்சை மிளகா, இது இல்லை நான் தான் தோப்பேன், இந்த பச்சை மிளகா எடுக்கிற விளையாட்டுலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான இதாக பண்ண சொன்னோம். அப்போ தான் வந்து முட்டை கொண்டு வந்தோம். ஃபைனலாக அன்எக்ஸ்பெக்டட் நான் வின் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் வந்து அந்த பண்ண ஒரு மிஸ்டேக் மட்டும் மைக் ஆன் பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து அதை கட் பண்ணிக்கிறோம். ஸோ நாங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தேவை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.